முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசந்திரு மகனே முருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகராம். புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்னைக்கு தைப்பூசம், முருகப்பெருமானுடைய விசேஷகரமான நாள். முருகா 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 என்று ஓதுவார் முன் இரு கால்களும் தோன்றும். என் வாழ்க்கையில் நிறைய தடவை பெரிய பெரிய மாற்றங்கள் அடைந்தது முருகப்பெருமான. கிட்டத்தட்ட என்னுடைய 11 வயசு 13 வயசுலேருந்து இந்த ஆரம்பித்து கோயிலில் இருக்கும்போது, அது மட்டும் இல்லாத ஜோதிஷம் பார்க்கும்பொழுது, எங்கள் கோயிலேயே முருகன் இருந்தார், அந்த முருகருக்கு அபிஷேகம் பண்ணும். அதே மாதிரி திருச்செந்தூருக்கு நிறையா பேர் தமிச்சுடுவேன். கோவையில் காந்தி பார்க்கில் இருக்கக்கூடிய தண்டாயுத சாமி கோயில், பழனி முருகன், திருத்தணி முருகன் போன்ற ஆலயங்களுக்கெல்லாம் அப்போ எல்லாத்தையும் அனுப்பிச்சுடுவேன். போனவாளுக்கு அத்தனை பேருக்கும் எல்லா காரியமும் சக்ஸஸ். எல்லோரும் சொல்லுவாள், சார் நீங்கள் ஒரு தடவை திருச்செந்தூரில் இருக்கும்பொழுது சொல்லுங்கள் சார், பழனியில் இருக்கும்போது சொல்லுங்கள் சார், நாங்கள் உங்கள் கூட சேர்ந்து வரணும் சார், முருகனை தரிசனம் பண்ணணும். இந்த மாதிரி முருகனை வேண்ட 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 எல்லா காரியங்களும் வெற்றி அடையும். அப்பேற்பட்ட அற்புத சக்தி கொண்டவன் முருகன். இந்த முருகனை வேண்ட எல்லா காரியங்களிலும் அருமையான பலன்கள் கொடுக்கும். இன்னொன்று ரொம்ப விசேஷமான நிமித்தத்துக்கு முருகப்பெருமான் தான், நிமித்த சாஸ்திரம்னு சொல்லுவேன். ஆன்மீக தகவலில் நிமித்தத்துக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய விசேஷத்தை பற்றி சொல்கிறேன். இது தாந்திரிக பிராயஸ்தம், இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அவ்வளோ விசேஷங்கள் கொண்டது, எதுவுமே ரொம்ப ரொம்ப அழகாக கிளவராக புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணோம்னா அந்த காரியத்தில் வந்து சக்ஸஸ் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கதையை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு தேசாந்திரம், அதாவது இந்த ஊர் ஊராக ஊர் ஊராக சுற்றின்னு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்காரர். அவர் வந்து ஒரு சமயம் நல்லா பசி ஏற்படுத்துறது, சாயந்தர வேலையை எடுத்து பசி வந்துடுது, தாங்க முடியல பசி. உடனே ஒரு அம்மா வீட்டுக்கு போய், அம்மா எனக்கு பசிக்கிறத எனக்கு சாப்பாடு கொடுங்க. அந்த அம்மா சொல்ல, சாப்பிடாமலாம் ஒன்றுப்போ அப்படின்ட்டான். அவர் சொல்கிறார், எனக்கு பசி தாங்க முடியல, நெல்லிக்காய் அளவு எனக்கு சாப்பாடு இருந்தால் போதும், எனக்கு பசி தாங்க முடியல, இந்தாங்க உங்களுக்கு ஒரு தங்க காயின் கொடுக்குறேன்ட்ட. அந்த அம்மாவுக்கு தங்க காயின் பார்த்தனா ஆசை வந்துடுத்து. சரி ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் அளவுக்கு சாதத்தை பிடிச்சி இத்தினுண்டு சாப்பாடு போட்டிருக்கான். சாப்பாடை போட்டு கொஞ்சோண்டு சாம்பாரை விட்டுருக்கா, இவருக்கு கோவம் வந்துடுது. ஒரு பேச்சுக்கு சொன்னேன், இது என்ன இவ்வளவுண்டு சாப்பாடா, தங்க காயினை வாங்கிட்டு இப்படி கம்மியாக போடுறல, அதெல்லாம் முடியாது, நான் எந்திரிச்சு போகிறேன்ட்டு போய்க்கோ, ஆனால் காசை கொடுக்க மாட்டேன்ட்டான். அந்த அவருக்கு கோவம் வந்துடுது, ஏமா இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நேராக ராஜா கிட்ட போயிருக்கேன். ராஜாகிட்ட போனோடனே, ஐயா நான் இப்படி ஒவ்வொரு ஊராக போயின்ட்டுருக்கேன், பசி தாங்க முடியல அப்படின்னோடனே அவர் சொன்னார், எங்கள் அரண்மனையில் இருக்கக்கூடிய மந்திரி தான் எடுத்துக்கணும், நீங்கள் பார்த்துக்கொண்டேன். இந்த மந்திரி ரொம்ப சாணக்கியம், ரொம்ப புத்திசாலி. அவர் கேட்டார், நீ காசு கொடுத்தது உண்மையா? ஆமாம். என்னென்னு சொன்னேன், எனக்கு நெல்லிக்காய் அளவு சாதம் வேணும்னு சொன்னேன், அது தப்பு தான். அந்த அம்மா என்ன பண்ணா, கொஞ்சோண்டு சாதத்தை வச்சுட்டு போயிட்டான். தங்க காயினா கொடுக்க மாட்டேன், ஏமா கொடுக்க மாட்டேன்ட்டு, அதெல்லாம் கொடுக்க முடியாது, இதை ஒரு வார்த்தை மட்டும் சொன்னான். உடனே அவர் சொன்னார், சரி அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வா. சாப்பாடு போட்டது உண்மையா? ஆமாம், இதான் சாப்பாடு இருக்கு. அவர் பருக்கு அப்படியே உத்து பார்த்தார், உத்து பார்த்துட்டு அந்த அம்மா பெண்மணிகிட்ட சொன்னார், அம்மா நீ நெல்லிக்காய் அளவுக்கு சாப்பாடு போடலை. உடனே அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இப்படி சொல்கிறேன், ஒரு நெல்லிக்காயோட அளவு என்ன? ஆமாம், இந்த அளவுக்கு இருக்கும், அந்த சாப்பாடோடைய அளவு இத்தினுண்டு தான் இருக்கு. அவர் என்ன கேட்டார், நெல்லிக்காய் அளவு இருக்கக்கூடிய சாப்பாடை போடுன்னு தான் சொன்னார். நீ என்னைக்கு நெல்லிக்காய் இருக்கிற அளவுக்கு சாப்பாடு கொடுக்குறியோ அன்னைக்கு அந்த காசு நீ வாங்கிக்கலாம், அது வரைக்கும் காசு உனக்கு பிரமாணம் இல்லைன்னா. இது என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டேன்னா, ரொம்ப விவேகமாக புத்திசாலித்தனம் இருந்தால் எல்லா காரியத்தையும் நம்ம தர்க்கம் பண்ணி கூட ஜெயிச்சுடலாம், இல்லைன்னா ரொம்ப அழகாக ஜெயிச்சுடலாம். இன்னொன்று, ஒரு விஷயத்தை நம்ம பண்ணி அந்த பொருளுக்காக ஆசைப்பட்டு அந்த காரியத்தை பண்ணால் அந்த பொருள் நிலையாக நிற்காதுங்கிறது நமக்கு தெரிஞ்சுடுறது. இந்த மாதிரி பல அர்த்தங்கள் பொருந்தின அற்புத கதைகள் இது ஒன்று. இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி, நாளுக்குண்டான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். 8/2/2020 ஸ்ரீவிகாரி வருடம் தை மாதம் 25ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூசம், 10:03 வரை. பின்பு ஆயில்யம்,
இன்றைய திதி சதுர்தசி, மாலை 3:32 நிமிடம் வரை, பின்பு பௌர்ணமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் பூராடம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 3:30 முதல் 3:00 வரை. இன்னைக்கு பௌர்ணமி, தைப்பூசம், வடலூர் ஸ்ரீ ராமலிங்க அடிகளார் அருட்பெரும் ஜோதி தரிசனம் நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது, வேலுக்கு பூஜை பண்ணுறது, முருகாலயங்களுக்கு சென்று வழிபடுவது, பக்தர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் பண்ணுறது. ஒருத்தர் வந்தார் சார், எனக்கு என்னமோ மன சங்கடமாகவே இருந்துருக்கு, நான் என்ன பண்ணுறது? சும்மா சாதாரணமாக நான் வெளியில் போயின்னு இருக்கும்போது அவர் வந்தார். நான் அட்ட சொன்னேன், இங்கே பிரசித்தி பெற்ற கோயில் என்ன இருக்குது சார்? இங்கே பெரிய முருகன் கோயில் இருக்குது, எனக்கு ரொம்ப விசேஷகரமான கோயில். அப்படியா? நீங்கள் நேராக கடைக்கு போங்க. பச்சை வேஷ்டி, ஒரு வேஷ்டி ஒரு துண்டு, ஒரு வேஷ்டி ஒரு துண்டு, 6 பேருக்கு பக்தர்கள் அங்கே மாலை போட்டிருக்கிறதா யாராக இருந்தால், முருகனுக்கு மாலை போட்டிருக்கிறதா இருந்தால் கூட அற்புதமான பலன். உடனே போகிறேன் சார், நான் நேராக போகிற அங்கே இருக்கிற 6 பேருக்கு கொடுத்த அந்த ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, நம்ம அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் நான் கோயிலில் பார்த்தேன், ஒரு மன கஷ்டம், தீராத மன கஷ்டத்தினால அவர்கிட்ட அதை பேசினா அவர் 6 பேருக்கு இதை கொடுக்க சொன்னார், அந்த காரிய சக்ஸஸ் ஆகிடுச்சுங்கிறத மட்டும் சாருக்கு தெரிவிச்சுருங்க அப்படின்னு சொன்னார். அந்த 6 பேரில் ஒருத்தராக முருகர் இருப்பார், அதுதான் உண்மை. அப்பேற்பட்ட அற்புதமான நாள் இன்றைய தினம். பூச நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம், அது சனிக்கிழமைனால வந்திருக்கு, சனி பெருக்கும்னு சொல்லுவோம், நிறையா காரியங்களில் அற்புதமான பலன்கள் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டுன்னு சொல்லி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களுக்கு பயம் போகும். இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் அப்பப்போ இது என்ன பண்ணுறது, இது என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயம் இருக்கும், அந்த பயம் போகும், வந்து போகக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது. யாராவது ஏதாவது சொல்லிட்டான்னு சொல்லி மற்றவாட்ட அந்த கேள்வியோ இல்லை பேசுகிறதையோ தவிர்த்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. படிப்புக்கு விசேஷகரமான நாள், சில முக்கியமான விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். பண வரவுகள் தேடி வரும், கூடி வரும். வித்தியாசமான சில அனுபவங்கள்லாம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடியதாக இருக்கும். கடன் தொல்லை இருக்கிறவா கடனை அடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காய்கறி சம்மந்தமாக, வெஜிடபிள் சம்மந்தமான, பெரிய மண்டி வச்சுட்டு இருக்கிறவா, பூ சம்மந்தமாக கடை வச்சுட்டுருக்கிறவாளுக்கெல்லாம் வருமானங்கள் தேடி வரும். கிரானைட் சம்மந்தமான, அதே மாதிரி ஜெம் ஸ்டோன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு பண வரவுகள் தேடி வரும். மேஷராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் மன திருப்தி தரும், அற்புத வழிபாடு இன்றைய தினம் மேஷராசி என்பவர்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. வராக்கடன்கள் வந்து தீரும். ரொம்ப நாளாக அந்த பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள் பிரச்சனைகள்லாம் தீரும். வழக்குகள் இருக்கிறவாளுக்கு வழக்குகளில் வெற்றி கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. எதிரிகள் யாருங்கிறது காமிச்சு கொடுத்துரும். மறைமுக எதிரி, நேர்முக எதிரி. வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாள்கிட்ட எல்லா ரகசியங்களும் சொல்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. புதிய ஆபரண உடைகள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. அப்பப்போ சில விஷயங்களை கோபமாக பேசுகிறவரை சாந்தமாக சொல்லி பார்த்தேன்னா மற்றவாளுக்கு ஈஸியாக புரியும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி திருமணி போத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்கள், மிதுன ராசி நேர்களே, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இன்றைய தினத்தில் அற்புதமான வார்த்தையாக இருக்கும். ஒரு கம்பெனியில் CEO-ஆ, டைரக்டராக, மேனேஜராக முக்கியமான பொறுப்புகளில் வகிச்சுன்னு இருக்கிறவாளுக்குலாம் அருமையான பலன்கள் உண்டு. ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு கான்ட்ராக்டெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு இடமாற்ற எதிர்பார்த்தவாளுக்கு வெற்றிகள் உண்டு. பல நாள் ஏற்படாத சில விஷயங்கள் இன்றைய தினத்தில் ஏற்படும். சில பேர் திருஷ்டிப்பட்ட மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக பேசும்போது நெகட்டிவாக ஒரு விஷயத்தை சொல்லுவா, காதிலேயே வாங்காதீங்க. உங்களுக்கு பாசிட்டிவான செயல்பாடோடு செயல்பட்டேன்னா அற்புதமான பலன்கள் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். இன்றைய தினத்தில் ரொம்ப விரும்பி உணவுகளை சாப்பிடக்கூடிய தினமாக இருக்கும். உடல் உபாதை இருந்தவாளுக்கு உபாதைகள் தீரும். கல்யாண காரியங்கள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மிதுனராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கடகராசி என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. நிறையா காரியங்கள் முந்தி ஃப்ரீயாக பண்ணிட்டு இருப்பேன், இப்போ பண்ண மாட்டேன், இதனால் என்ன பிரயோஜனங்கிறத யோசிப்பேன். ரொம்ப வயசானவாளை பார்த்தா அப்பப்போ நம்மளுடைய தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, அந்த மாதிரி பெரியவங்களுடைய நினப்பெல்லாம் மனசில் வரும். வாளுக்கு ஏதாவது உதவி செய்யணுங்கிற எண்ணம், என்ன இல்லை செயல்படுவேல், அப்படி நல்ல பலன்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். எக்ஸாம் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவா, IAS, IPS, நீட்டுக்காக படிச்சுட்டு இருக்கிறவாளுக்குலாம் அற்புதமான பலன்கள் தேடி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் கடகராசி அன்பர்களுக்கு உண்டு.
அதீதமான எதிர்பார்ப்பு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக நடக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு இன்னைக்கு அற்புதமான வரங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு. கடகராசி என்பர்களுக்கு உண்டான வேண்டுதலுக்கேற்ற வழிபாடு. சிம்மராசினியர்களை பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய தினம். வியாபார விஷயங்களில் நல்ல முன்னேற்றமான செய்திகள். அரசாங்கத்தை எதிர்த்து எந்த காரியத்தையும் பண்ணாதீங்கோ. சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டங்கள் கூடி வரும். அப்பா அம்மா பிடித்தமான விஷயங்களை பண்ணுமோ, அப்பா அம்மாவுக்கு எதிர்த்து எதுவும் பண்ண வேண்டாம். இன்றைய தினத்தில் அரசியலில் இருந்துருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்களும் புதிய பதவிகளும் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு சிம்மராசி அன்பர்களுக்கு. கன்னிராசி நேர்களை பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல நல்ல மனிதர்களை சந்திப்பால் அவளுக்கு தேவையான உதவிகள் எடுத்து முதன்மையாக பண்ணுவேன். நேர நேரத்துக்கு சாப்பிட்றது, அதே சமயத்தில் பிறருக்காக நம்ம வேலை செஞ்சு சாப்பிடாமல் இருக்கிறத வேண்டவே வேண்டாம். உங்களுக்காக நீங்கள் எடுத்து பண்ணிக்கோங்க. சில நேரம் சில பேர் பேசக்கூடிய விதம் உங்களுக்கு அவன் நல்லது சொல்லி அட்வைஸ் சொன்னாலும் தப்பாக படலாம். கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். இந்த தினத்தில் அனுகூல்யம் ஜாஸ்தி. பொருட்களை கவனமாக வச்சுக்கோங்க. இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பர்களுக்கு இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் சேரும். அதிர்ஷ்டங்கள் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்கள் ஒரு சில கவலைகள் அப்பப்போ இருக்கும். பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் இந்த மாதிரி எண்ணங்கள் மனசில். ரொம்ப பாஸ்ட் நினச்சா வருத்தம், ப்ரெசண்ட் நினச்சா வருத்தம், ஃபியூச்சர் எதிர்பார்த்து இருந்தாலும் வருத்தம். ஸோ 3 பேலன்ஸ்டு மைண்டோடு இருந்தாலும் போது எல்லாம் இறைவன்ட்டு விட்டுட்டா அதை விட ஸ்லாக்கியம் ஜாஸ்தி. பல் பொருள் அங்காடி, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். சினிமா துறையில் ப்ரொடியூசராக நின்றுருக்கா, டைரக்டராக இருந்துருக்குவா, வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூல்யம் ஜாஸ்தி. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்க, சார் ஒரு இடம் வாங்கிட்டோம் பேசிட்டோம், நான் அப்படியே ப்ராப்ளத்திலே இருந்துருக்கேன், அதெல்லாம் பேசி திருப்பி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 1 என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெட்டு திரும் வழிபாடு. விருச்சிகராசி என்பது நன்மை தரக்கூடிய நல்ல நாள். சில நாள் இருந்த தொல்லைகள்லாம் தீரும். அப்பா இத்தனை நாளாக இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து. இந்த தினத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல பெரியவங்களால அனுகூல்யம் உண்டு. மேனேஜர்னாலேயோ உங்களுக்கு மேல் பதவியில் இருக்கனாலேயோ நல்ல பாராட்டுதல்கள் பெறுவேன். அதன் மூலமாக சில பேருக்கெல்லாம் ஐற்றழிச்சல்கள் இருக்கும், இருந்துட்டு போதும் அப்படின்னு சொல்லி ஜெயிப்பேன். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும் இன்றைய தினம். உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 4 நிரம்பரம் வழிபாட்டுக்குண்டான அம்பாள் வழிபாடு. சமயபுரம் ஆரியம்மன் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. தனுராசி என்பர்களே நல்ல நல்ல நட்புகள் மூலமாக நிறைய காரியம் உங்களுக்கு வெற்றி உண்டு. அனுகூல்யம் தரத்துக்குண்டான நல்ல நாள். கூடவே இருந்துருப்பா பின்னாடி போய் வேலை செய்யாது. மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி அது நிறையா இருக்கும், பேசவே மாட்டேன், இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும்னு யோசிப்பேன். இன்றைக்கி இரவு நேர பிரயாணங்கள், அவசர பிரயாணங்கள், பிறருக்காக ஜாமீன் போடுறது இதெல்லாம் வேண்டாம். ஒரு நாள் கழிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்தில் உத்திராட நட்சத்திரத்துக்கு அவளுக்கு வெற்றி உண்டு, அனுகூல்யம் உண்டு. எதிர்த்தவா உங்களை விட்டு விலகி போயிடுவா. சில முக்கிய முடிவுகள் இருந்ததுன்னா அப்புறம் சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன், தட்டி கழிக்கிறது தப்பே கிடையாது. யாரா அவசரப்படுத்தினா அந்த வேலையை செய்யவே வேண்டாம். அவள் என்னாலும் பரவாயில்ல. தனுராசி என்பர்களுக்கு இந்த தினத்தில் பக்தி 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 இறைவனுடைய நாம் இதை சொல்லின்னு இருந்தால் எப்பேற்பட்ட தடங்களும் ஒன்றும் பண்ணார். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிரம்பிரவன் வழிபாட்டுக்குண்டான தினம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே அனுகூல்யம் ஜாஸ்தி, அமோக பலன்கள் உண்டு. யார்கிட்டயும் ஃபோன் மூலமாக இல்லாத போது அவளை பற்றி பேசுகிறத தவிர்த்துக்கு நீங்கள் நல்லது தான் சொல்லுவேன், அவள் தப்பாக புரிஞ்சுப்பா இல்லை சொல்கிறவா அப்படி மாற்றி சொல்லுவாள். இன்றைக்கி நிறைய கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகள் இருந்துருக்குவா, பல்வேறு குரூப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு ஸ்கூல் காலேஜ் வச்சுருக்கோ, ஹாஸ்பிட்டல் வச்சுருக்குவா, கேட்ரிங் ஹோட்டல் சம்மந்தமாக வச்சுருக்கிறவளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்கும். புதிய பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட்டும் பண்ணுவேன். மகராசி என்பர்கள் பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. இன்றைக்கி நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய வழிபாடு. கும்பராசி என்பர்களே
சில மனிதர்கள் சில வேலைகள் சாதாரணமாக என்ன இவாளுக்கு என்ன அப்படின்னு சொன்னாலே அது திருஷ்டி பெரிய பெரிய நிலையில் இருப்பாள். ஆனால் அப்பப்போ மனசங்கடங்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தெய்வீக வழிபாட்டில் இந்த காரியத்தை அனுகூலியம் பண்ணும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுவது திருமண காரியங்கள் வெற்றி அடையும். வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது போன்ற யோகங்கள்லாம் இந்த தினத்தில் அமோகமாக நடக்கும். ஜோதிடராக இருந்துட்டுருக்கும், யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்குறவா, லாங்குவேஜ் கிளாஸஸ்லாம் இருந்துட்டுருக்குறவாளுக்கு நல்ல வெற்றி உண்டு. இசை வாத்தியம், அதே சமயத்தில் குரூப் வச்சு இசை வாத்தியங்கள்லாம் பண்ணுறவாளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தி. புதிய புதிய இடங்கள், வெளிநாடு வாய்ப்புகளும் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் கும்பராசி என்பர்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, சிவ வழிபாடு, வெற்றி திரும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, லாபங்கள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நினச்சி பார்க்காத பண வரவுகள் வரும் சார். சாயந்தரம் ஆயிடுத்து, இப்போ வரைக்கும் வரலையே, நான் என்ன பண்ணுறது? ஒரு கவர் எடுத்துக்கோங்க, உங்களால் முடிஞ்ச காணிக்கை எடுத்து அதை உள்ளே போட்டு பத்திரமாக மடித்து திருப்பதி சுவாமிகிட்ட பாதத்தை வச்சுங்க. சீக்கிரமாக எனக்கு இந்த பலன் நடக்கணும், அற்புதமான நாளில் நான் எடுத்து வச்சுருக்கேன், எனக்கு அனுகூல்யம் வரணும்னு வேண்டிக்கோங்க. நிச்சயமாக அந்த காரியங்கள் அனுகூல்யமாக இன்றைக்கி பண வரவுகள் வரும். அதுக்குண்டான நட்சத்திரம் சப்போஸ் வரலை, அந்த வரத்துக்குண்டான வேண்டுதல் பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாள் மீனராசி என்பவர்களுக்கு. அம்மா அப்பா திருமணத்துக்கு சொல்கிறா, இப்போ வேண்டாம் அப்படிங்கிற நெகட்டிவ் விஷயமே பேசாது. இன்றைக்குமே பெற்றவாளுக்கு தெரியும் குழந்தைகளுக்கு எப்போ பண்ணணும்னா என்ன பண்ணணும். அவள் சொல்கிற விஷயத்தை அப்படியே ஏற்றுண்டு பண்ணுறது நல்ல பலன்களை தரும். மேலும் 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 உயர்வுகள் உண்டு. சில கிரகநிலை காரணமாக அப்பப்போ மன சங்கடப்படுவதில் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். நவக்கிரகத்தை பிரார்த்தனை பண்ணால் எல்லா காரியம் அனுகூல்யமாக. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி திரும் வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தா அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் தாந்திரிக பிராயத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது முருகப்பெருமானும் நிமித்த சாஸ்திரமும். நிமித்தம்னா என்ன? நிமித்தம்னா தோன்றக்கூடியதுன்னு அர்த்தம். நான் ஒரு முறை கோயிலுக்கு, திருச்செந்தூர் கோயிலுக்கு உள்ளே போகிறேன். அப்படி கோயிலில் முருகனை சுற்றி வர மனசில் ரொம்ப போட்டு பாடா படுத்தின்னு இருந்த ஒரு விஷயம், அந்த நபரை போய் நம்ம சென்னையில் போய் சந்திச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இந்த சத்ரு சம்ஹார மூர்த்திகிட்ட போகிறேன். உடனே அந்த கோயில் அர்ச்சகர் யார்ட்டையோ சொல்கிறார், நாளைக்கு அஷ்டமி, நாளைக்கு எதுக்கு போகிற, அப்புறம் பார்த்துப்போம் அப்படிங்கிற. இப்போ நான் சொன்னது, நான் மனசில் நினைச்சிட்டு இருந்தது, அவர் எனக்கு அதை எடுத்து சொல்கிறார். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரிவிக்கக்கூடியது நிமித்தம். இந்த மாதிரி நிமித்த சாஸ்திரம், முருகப்பெருமானே ஞான தண்டாயுத பாணியை யாரெல்லாம் வேண்டாளோ அவளுக்கெல்லாம் நிமித்த சாஸ்திரத்துக்குரியவர். நிமித்தமாக பல விஷயங்களை அசரீதியாக சொல்லிவிடுவர். எங்கள் வீட்டில் எப்போவுமே முருகனுக்கு பூஜை நடக்கும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை திருசதி நிறைய பேர் வந்து கலந்துப்பா. 6 பிரசாதம் வந்து முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணி திருசதி வாசித்து பண்ணுவோம். அப்போ நிறையா பேருக்கு நிமித்தத்தை பற்றி சொல்லும் பொழுது சுவாமி மலன் முருகன் அவர் வந்து கனவுல தோன்றி சொல்கிறார், சித்திரை மாதம் உனக்கு நல்ல விஷயம் நடக்கும். இந்த சித்திரை மாதம் நல்ல விஷயம் நடக்கும். சித்திரை மாதத்திலேயே குழந்தை பிறந்த முருகப்பெருமான் பேர் வச்சோம். அந்த மாதிரி முருகனுடைய விஷயங்கள்ல அனுகூல்யம் நிறையா நடக்கும். ஒரு அம்மா வரா, சார் 10 வயசில் குழந்தை போயிடுச்சு சார். ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் திருசதியில் வந்து கலந்துக்கோங்கம்மா, எல்லாம் சரியாகும். திருசதியில் வந்து கலந்துங்க. அந்த அம்மாவுக்கு முருகன்கிட்ட வேண்ட வேண்ட வேண்ட. இன்னொருத்தர் சொல்கிறார், சீக்கிரமாக உங்களுக்கு நல்ல இதாக வரும், கவலையே படாதீங்கன்னு யார்ட்டையோ சொல்கிறார். இந்த அம்மா வந்து சொல்கிறார், சாமி நான் வேண்டின்னு இருந்தேன், அந்த நபர் அந்த அம்மாட்ட இன்னொரு விஷயம் சொன்னார், உங்களுக்கு தான் அது அடுத்த அருமையான குழந்தை பிறந்தது அவளுக்கு. அந்த மாதிரி முருகப்பெருமான்னா நிமித்த சாஸ்திரங்களுக்கு உரியவர், ஜோதிட சாஸ்திரத்துக்கு உரியவர். நிமித்த சாஸ்திரம்னு நீங்கள் ஒரு விஷயத்தை உங்களுக்கு முன்னமே தெரிவிக்கக்கூடிய அற்புதமான சக்தி முருகனை வேண்டினா உண்டுன்னு சொல்லி இன்னைக்கு அதுவும் முருகப்பெருமானை பற்றி சொல்கிறதுக்கு அனுகூல்யம். நான் முருகா முருகா முருகான்னு நீங்கள் வேண்டுங்க, உங்களுக்கு நிமித்தம் மூலமாக நிறையா விஷயங்கள்லாம் அவர் தெரிவிப்பார்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் முறை. உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார், ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி.